கொச்சியில் ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 16வது ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் கொச்சியில் நடைபெற்று வருகிறது. இதில் 87 அணிகளில் உள்ள 87 இடங்களுக்கு 405 வீரர்களை ஏலம் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரனை சுமார் 18.50 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்துள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரராக சாம் கரன் மாறியுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரூன் ரீனை சுமார் 17.50 கோடி ரூபாய்க்கு மும்பை அணி ஏலம் எடுத்துள்ளது. இதுவும் அதிகபட்ச தொகையாகவே பார்க்கப்படுகிறது. இதே போல் டி20 உலகக்கோப்பை நாயகன் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸை 16.25 லட்சம் ரூபாய்க்கு சென்னை அணி ஏலம் எடுத்துள்ளது. சென்னை அணியும் லக்னோ அணியும் பென் ஸ்டோக்ஸை கடுமையாக போட்டியிட்டன. இறுதியில் 16.25 லட்சம் ரூபாய்க்கு சென்னை அணி ஸ்டோக்ஸை எடுத்துள்ளது. இதே போல் இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக்கை 13.25 கோடிக்கு ஹைதராபாத் அணி ஏலம் எடுத்துள்ளது. நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சனை 2 கோடி ரூபாய்க்கு குஜராத் ஏலம் எடுத்துள்ளது. இதே போல் அடிப்படை தொகையான 50 லட்சம் ரூபாயான ரகானேவை சென்னை அணி ஏலம் எடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.